பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்பெக்யூ செட்டை அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ப்ரெஸ்டேஜ் கம்பெனி பார்பெக்யூ செட் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இந்த பாக்ஸில் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, குவிக் டு அசம்பிள், ரொம்ப ஈஸியாக வந்து அசம்பிள் பண்ணிடலாம். கோல் பேஸ் குக்கிங், சார்கோல் பேஸ் குக்கிங் பண்ணலாம் இதில். போர்ட்டபிள், ஈஸி டு கேரி, நம்ம எங்கே வேணாலும் கொஞ்சம் ஈஸியாக கொண்டு போயிடலாம். ஏன்னா இது வந்து பார்க்க ரொம்ப சின்னதாக அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஈஸி டு க்ளீன், நம்ம ஈஸியாக வந்துட்டு இதை க்ளீன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டேட்டா கேபிள் லெக்ஸ் இதில் இருக்குது, நம்ம வந்து ஈஸியாக ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ப்ரெஸ்டீஜ் சார்கோல் பார்பிக்யூவில் மாடல் நம்பர் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எம்ஆர்பி ரேட் வந்துட்டு இதில் வந்து 2195 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் நாங்கள் வந்து 10% டிஸ்கவுண்ட்டில் வந்துட்டு இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணும் போதே நம்ம வந்துட்டு செக் பண்ணிட்டோம். வாங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம் பாக்ஸை. ஓகே, இப்போ அங்கே பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்கள். இதுதான் பார்பிக்யூ செட். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது குக்கிங் க்ரில். இதில் தான் நம்ம வந்துட்டு குக் பண்ணணும் மேலே வச்சு. ஓகே, இப்போ வந்து உடன் ஹேண்டில் ரெண்டு இருக்குது, இதை வந்து சைடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இது வந்துட்டு எதனால உடனில் கொடுத்துருக்காங்கன்னா கை வந்து சுடாமல் இருக்கா. இப்போ ரெண்டு மேனுவல் இருக்குது, ஒன்று வந்து குக்கிங் ரெசிபி புக் மாதிரி ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு ரெசிபீஸ் இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க எல்லாமே. இதில் வந்து வெஜ் நான்வெஜ்க்கான கிரில்ட் ரெசிபீஸ் வந்து போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து ஒரு மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க, இதில் ஃபிட்டிங்ஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ, அப்படி இல்லைன்னா நம்ம வீடியோ பார்த்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டீல் ரீயூசபிள் ஸ்கியூவர்ஸ் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்காங்க, ஒரு மூணு இருக்குது பாருங்கள். நல்லா ஷார்ப்பாக இருக்கும் எட்ஜஸ் வந்துட்டு, ஸோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இது வந்து மெட்டல், ஸோ நம்ம அழகாக ரீயூசபிள் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு. நெக்ஸ்ட் நம்மளுக்கு ரெண்டு ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க, இதை தான் நம்ம ஃபயர் பவுலில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. நெக்ஸ்ட் இதில் ஒரு சின்ன ஒரு பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க, இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியல. ஓகே, இதில் இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஸ்க்ரூஸ்லாம் இருக்குது. இப்போ ஃபயர் பால் ஓப்பன் பண்ணலாம். இதில் வந்து ப்ரெஸ்டீஜ் அண்ட் லோகோ கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபயர் பவுலில் வந்து நிறையா ஹோல்ஸ்லாம் இருக்குது பாருங்கள் சைடில். சார்கோல் பேர்ன் ஆகும் போது ஒரு ஏர் ஃப்ளோ காண்டி இது வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது ஃபயர் பவுலுக்கு கீழே ரெண்டு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, இதில் தான் நம்ம ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபிக்ஸ் பண்ண. இப்போது இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதில் உட்டன் ஹேண்டில் இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாண்ட் ஹோல்டரை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸ்டாண்டை நீங்கள் ரிமூவ் பண்ணி கூட இப்படி வச்சுக்கலாம். இப்போது பார்பெக்யூ செட் அசம்பிள் பண்ணிட்டோம். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.